பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏசாயா 27:3 நாம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய வீட்டில் ஒரு செடி வைத்திருக்கிறோம் என்றால் அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடி எப்படி நாம் அதை பராமரிக்கிறோம், பாதுகாக்கிறோம், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறோம், அதை பராமரித்து அவைகளை பாதுகாக்கும் போது அவைகள் நமக்கு ஏற்ற பலனை தருகிறது. அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறாராம். ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அவர் நம்மை பராமரித்து பாதுகாத்து நம்மை காப்பாற்றி வருகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எனக்கென்று இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? என்னை ஆதரிக்கவும், என்னை நேசிக்கவும், என்னை புரிந்து கொண்டு விளங்கி கொள்ளவும், எனக்கு என்னில் அன்பு கூறவும் யார் இருக்கிறார்கள் என்று கலங்குகிறவர்கள் அதிகம் இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை நான் பராமரிப்பேன், உன்னை ஒருவருமே சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் நான் பார்த்து கொள்ளுவேன், நான் அதை காத்து கொள்ளுவேன் என்று அவர் சொல்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றும் பொழுது இந்த உலகத்தின் மனிதர்களை குறித்து, உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் ஏன் கலங்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்றவும் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சவும் ஒருவரும் சேதப்படுத்தாதபடி நம்மை காத்து கொள்ளவும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பிள்ளைகளை குறித்த கலக்கம், குடும்பத்தை குறித்த கலக்கம், மற்ற தொழிலை குறித்த கலக்கம், எதுவாக இருந்தாலும் அவர் நம்மை காப்பாற்றவும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் பலவிதமான கலக்கங்களோடு கூட என்னை காப்பாற்றவும், என்னை பராமரிக்கவும், என்னை பாதுகாக்கவும், என்னை வழி நடத்தவும் யார் இருக்கிறார்கள் என்று மனம் கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் காப்பாற்றி ஆண்டவரே, அடிக்கடி அவர்கள் மனம் அடிந்து சோர்ந்து போய்விடாதபடி அவர்களுக்கு தண்ணீரை பாய்ச்சி உம்முடைய திருவசனத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் அவர்களை பலப்படுத்தி சத்துரு எந்த விதத்திலுமே சேதங்களை கொண்டு வராதபடி, மனக்கலக்கங்களையும் சோர்வுகளையும் பயங்களையும் திகில்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் பற்றாக்குறைகளையும் கொண்டு வந்து விடாதபடி இரவும் பகலும் வேலி அடைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அந்த செட்டைகளின் கீழ் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முதியவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுவீராக. தீங்கு ஒருபோதும் ஒருவரையும் தொடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கும் சொல்லுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.